தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருக்கும் மூலிகையின் பெயர் கற்பூரவல்லி. கோலியஸ் அரோமேட்டிக்கஸ் எனும் தாவரவியல் பெயர் கொண்ட லாமியேசிய குடும்பத்தைச் சேர்ந்த மூலிகைதான் இந்த கற்பூரவல்லி. இந்தியா மற்றும் இலங்கையில் பெரும்பாலும் காணப்படுகின்ற இந்த மூலிகையானது புதராக வளரும் அமைப்பு கொண்டது. இதன் இலைகள் வாசனை மிக்கதாக இருக்கும், தடித்து காணப்படும், மெதுமெதுப்பானது. இலையின் விளிம்புகள் கூர்மையற்ற பற்கள் போன்று காணப்படும். இதன் மலர்கள் ஊதா நிறத்தை கொண்டிருக்கும். இதன் பெயர்க்கான காரணம் என கேட்டீர்களானால், கற்பூரம் மனம் கொண்ட ஒரு படைப்பு என்பதால் இது கற்பூர வள்ளி எனவும், வள்ளி என்றால் விரைவாக குணப்படுத்தக்கூடியது, வாசனையுள்ள ஒரு விரைவாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை என்பதால் இது கற்பூர வள்ளி என பெயர் காரணம் கொண்டது. இதன் வேறு பெயர்கள் ஓமவல்லி, ஓதப்பண்ணா, பாசாணபேதி, கண்டிரி போரேஜ் போன்ற வேறு பெயர்களையும் இது கொண்டுள்ளது. இதன் பயன்கள் என்னவென்றால், குழந்தைகளுக்கு சளியை போக்குவதற்கும், குளிர்காய்ச்சல், இருமல், மார்பு நெரிசல், அஜீரணம் போன்றவற்றை குணப்படுத்துவதற்கும் இது பயன்படுகிறது. தேரையரின் குணப்பாடத்தில் கற்பூர வள்ளியின் கழறிலையை தின நற்பாளர் நோயெல்லாம் நாசமாய் அகலுமே எனும் வரிகள் உள்ளன. அதாவது, கற்பூர வள்ளியை குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர்களின் நோயெல்லாம் நாசமாய் ஓடிவிடும் என்பதுதான் இதன் பொருள். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ மூலிகையை வீட்டில் வளர்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.